Dear students, this video we are watching 9th Mass, 1st Chapter, Set Language, Exercise 1.5, Sum Number 4. See the question, verify A union B intersection C equal to A union B intersection A union C using Venn diagram. So, Venn diagram use panni the property namma verify pannano. Verify pannalama illa ethana sets irukku parunga 3 sets irukku A B C. Appo namma eppadi namma Venn diagram draw panna indha maari dhaan draw pannom A B C 3 circle ஒவ்வொரு சர்க்கிளும் ஒவ்வொரு செட்டை represent பண்ணோம். ஓகேவா? A B C இந்த 3 சர்க்கிளும் 3 இத sets represent பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா left hand sideல நம்ம ஏதாவது இது பண்ணா brackets. Bracketல என்ன இருக்கு? B intersection C. B intersection C. அப்போ இங்க ஏன்ற செட் இல்ல அந்த ஏன்றத நீங்க மறந்துறணும். சரியா? அந்த ஏன்ற சர்க்கிள நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம எங்க ஷேர் பண்ணனும் அப்படினா B க்கும் C க்கும் காமனான ரீஜியன்ல நம்ம ஷேர் பண்ணோம். இதான் என்னது? B க்கு C க்கும் காமனான ரீஜியன் இதில் மட்டும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணலாமா? பாருங்கள், ஷேர் பண்ணுறது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. அழகாக அந்த ரீஜியனுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். ஓகேவா? முடிச்சிட்டோமா? இதான் என்னது? B இன்டர்செக்ஷன் C. நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள், லெஃப்ட் சைடில் A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் சியவும் ஏவும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம். பாருங்கள், B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் Cனா எந்த ரீஜியனா? B இன்டர்செக்ஷன் Cன்றது இந்த ரீஜியன். இந்த ரீஜியனு கூட நம்ம எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏன்ற சர்க்கிளை ஆட் பண்ணணும். யூனியன் ஆட் பண்ண போகிறோம். எதை? அப்போ ஏன்ற சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷேர்ட் பண்ணலாமா? அவ்வளோதான். இதான் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர், ஃபஸ்ட்டு ஆன்சர். அதுக்கடுத்தது இப்போது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ராக்கெட்ஸ். எத்தனை ப்ராக்கெட் அப்படின்னா 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. என்னென்ன பாருங்கள், ப்ராக்கெட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஏ யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கடுத்து ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி. இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் சர்க்கிள் ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். ஏ யூனியன் பி, எதை நம்ம யூனியன் பண்ண போகிறோம்? சர்க்கிள் ஏவையும் சர்க்கிள் பியவும் யூனியன் ஃபுல்லாக ஷேர்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து இந்த சீன்ற சர்க்கிள் நம்ம இல்லைன்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகேவா? ஷேர்ட் பண்ணலாமா ஏவும் பியும்? பாருங்கள், சர்க்கிள் ஏ சர்க்கிள் பி ஃபுல்லாக ஷேர்ட் பண்ணுறோம். ஷேர்ட் பண்ணிட்டோமா? இப்போ பாருங்கள், அவ்வளோதானா? இதான் என்னது? ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் சி. அப்போ அந்த பீஸ்ன்ற செட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏலையும் சீலையும் நம்ம ஃபுல்லாக ஷார்ட் பண்ண போகிறோம். இந்த பியை நம்ம விட்டுறணும். ஓகேவா? ஏ சி இந்த 2 செட்டில் இருக்க இந்த 2 சர்க்கிளுக்குள்ளேயும் கம்ப்ளீட்டாக நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஷார்ட் பண்ணலாமா? ஏக்கும் சிக்கும் நம்ம ஷார்ட் பண்ணணும். இந்த வெண்டகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காயினை வச்சு நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கோங்க. சரியா? அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். காம்பஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைம் ஆயிரும். சர்க்கிள் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் காயின், எந்த காயின் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா 10 ரூபாய் காயின் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் 10 ரூபாய் காயின் யூஸ் பண்ணி தான் நாங்கள் சர்க்கிள் போட்டிருக்கேன். சரியா? நீங்களும் அதே மாதிரி 10 ரூபாய் காயின் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி சர்க்கிள் போட்டுடலாம். பாருங்கள், இதான் என்னது? ஏ யூனியன் சி. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்டெப்பு, ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் காமனான ரீஜியன், காமனாக எங்கே ஷேர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்து அதை மட்டும் இங்கே எடுத்து இதில் ஷேர்ட் பண்ண போகிறோம். அதான் நமக்கு ரெக்வயர்ட் வென் டயக்ராம். இப்போ பாருங்கள்,
எங்கே வந்து நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஏன்ற சர்க்கிள் பாருங்கள், ஏன்ற சர்க்கிள் ஃபுல்லாக இந்த டூ இதுலையுமே நம்ம ஷேட் ஆகிருக்கு. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன், இந்த ஏன்ற சர்க்கிள் இங்கே ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கு, இங்கேயும் ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ஏன்ற சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடலாமா, ஏன்னா அதுதான் காமனாக ஷேட் ஆகிருக்க இடம். அதுக்கடுத்து மற்றதை செக் பண்ணுவோம் சரியா. முதல்ல ரெண்டுக்குமே காமனாக ஷேட் பண்ணியிருக்க ரீஜியன் எது அப்படின்னா, ஏன்ற சர்க்கிளில் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம், அப்போ அதுதான் காமன். அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிட்டோமா, இப்போது அடுத்து பாருங்கள் எது வந்து காமனாக இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இந்த ரீஜியன் பாருங்கள், இந்த ரீஜியன் இங்கேயும் ஷேட் ஆகிருக்கு, இங்கேயும் ஷேட் ஆகிருக்கு. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஷேட் பண்ணிக்கலாமா. எந்த ரீஜியன், இந்த ரீஜியன் இது காமனாக ஷேட் ஆகிருக்கு. அப்போ அந்த ரீஜியனுக்கு மட்டும் நம்ம ஷேட் பண்ணுவோம் பாருங்கள். ஷேட் பண்ணிட்டோமா, அதுக்கு அடுத்தது இங்கே இன்டர்செக்ஷனில் நம்ம காமனாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பாருங்களேன் இந்த ரீஜியன் பாருங்கள், இந்த ரீஜியன் இங்கே ஷேட் கிடையாது, ஆனால் இங்கே ஷேட் இருக்குது. அப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த டூ ரீஜியன்லேயும் ஷேடாக இருந்தால் தான் நம்ம இங்கே ஷேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வராது, ஷேடு வராது. எந்த ரீஜியனில் ஷேடு வராது, இந்த ரீஜியனில் ஷேடு வராது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரீஜியனில் ஷேடு கிடையாது, இங்கே ஷேடு இருக்குது. நம்ம பார்க்குறது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயுமே ஷேட் பண்ணியிருந்தால் தான் எடுக்கணும், அப்போ இங்கேயும் ஷேடு வராது. அவ்வளோதான், இதுதான் என்னது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இதான் என்னது செகண்டு ஆன்சர். பாருங்கள் ஃபஸ்ட்டும் செகண்டும் சேமாக இருக்கா, டிஃபராக இருக்கா. ஃபஸ்ட் இது இங்கே இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு, இதுவும் பாருங்கள் இது வந்து செகண்ட். ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், வெரிஃபை பண்ணிட்டோம். தேர்ஃபோர் இங்கே கீழே கன்க்ளூஷன் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் 1 அண்ட் 2 எதை வெரிஃபை பண்ணியாச்சு, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இஸ் வெரிஃபைட் ஓகேவா. ஸோ அவங்க கொடுத்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல், திஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.